கிறிஸ்தவர்கள் ஓதிய இந்த பொங்கல் விழாவை நாம் கொண்டாடினோம். இதற்கு அஸ்திவாரம் என்னன்னா, காந்தி எந்த ஒரு காந்தி மண்டபத்துல காந்தியுடைய ஆசிரமத்துல எதை நடத்தினாலும் முதலில் கீதையிலிருந்து ஒரு வசனம் வாசிக்கப்படும், பின்பு குரானிலிருந்து ஒரு வசனம் வாசிக்கப்படும், பின்பு பைபிளிலிருந்து ஒரு வசனம் வாசித்த பின்புதான் கட்சி நிகழ்ச்சியோ அவருடைய சொந்த நிகழ்ச்சியோ நடத்துவது வழக்கம். அது இந்த காந்தி மண்டபத்தில் நடந்தது பெரும் மகிழ்ச்சி. ஏன் அதை செய்தார் என்றால், இந்திய தேசிய காங்கிரஸ் உடைய கொள்கை என்னன்னா, அன்பு, எல்லாருக்கும் அன்பு கொடுப்போம், எல்லாரையும் அரவணைப்போம், எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுப்போம், எல்லோருக்கும் வசதி கொடுப்போம், எல்லோருக்கும் நிம்மதி கொடுப்போம் என்ற ஐந்து பஞ்சசீல கொள்கையின் மூலம் 1903 கட்டமைக்கப்பட்ட இந்திய தேசிய காங்கிரஸ் அந்த கொள்கையில இன்று வரை வளர்ந்து கொண்டிருப்பதனால்தான் இன்று இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர் அந்த வருஷம் மட்டும் நீங்க மாறிட்டு இந்து கிறிஸ்தவர் முஸ்லீம்னு வாசிச்சுட்டாங்க. ஆனா இந்து கிறிஸ்தவ முஸ்லீம் கிறிஸ்தவர் தான் காந்தி மண்டபத்தில் வாசிப்பது வழக்கம். என்ன காரணம்னா, இந்த கொள்கை தான், எல்லோருக்கும் அன்பை கொடுப்போம். கொஞ்சம் தெரிஞ்ச காங்கிரஸ்காரங்கள் முதிர்ந்தவர்களுக்கு நான் இளையவனானவன் சொல்வது தெரியாம எங்களுக்கு தெரியாத விஷயத்தை சொல்றீங்கன்னு நினைக்காங்க, கொஞ்சம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. நம்முடைய கொள்கை என்னன்னா, அன்பு, எல்லாருக்கும் அன்பை கொடுப்போம், எல்லாத்தையும் அன்பை காட்டுவோம். அதனாலதான் அந்த ராஜஸ்தான்ல பிஜேபி ஆபீஸ்ல இருந்து ராகுல்ஜியை பார்த்து மோடிஜி மோடிஜி வாழ்கன்னு கத்தும் போது அவரு அன்பை கொடுத்தார், கிஸ் பண்ணாரு, அவங்களுக்கு பிளையிங் கிஸ் கொடுத்தாரு. அதனுடைய சாராம்சம் அடுத்தபடியா, எல்லாரையும் அரவணைப்போம், யாரையும் பிரிக்க மாட்டோம், யாரையும் பிரிப்பது எங்கள் நோக்கமே கிடையாது. பிரித்தால் ஒரு நபர், தனி இந்திய வரைபடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நபரை பிரித்தால் கூட அது இந்திய தேசிய காங்கிரசுக்கு ஏற்பாடு ஆகாது. ஆனால் இன்று மாற்று கட்சியினர் என்ன செஞ்சிட்டு இருக்கான், இந்துங்க கிறிஸ்தவங்க முஸ்லீம்ங்க எல்லாரையும் பிரிக்க, அப்புறம் ஜாதியை சொல்றான், மதத்தை சொல்றான், எல்லாத்தையும் சொல்லி சொல்லி பிரித்தாளுகிற சூழ்ச்சியை சேர்ந்து கொண்டிருக்கிற இந்த பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் பதிலடி என்னன்னா, நம்ம கொள்கை தான், எல்லாரையும் மரவடைப்போம், எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுப்போம், எவர் நலிஞ்சிருந்தாலும் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது இந்திய தேசிய காங்கிரஸ் உடைய தொண்டனுடைய கடமை, அதை செய்ய வேண்டும். எல்லோரும் வசதியா வாழ்வதற்கு நம்ம வழி செய்ய வேண்டும், அதுவும் நம்முடைய கொள்கை. எல்லோரும் நிம்மதியா வாழ வேண்டும். இந்த ஐந்து கொள்கைகளை அடிப்படையாகத்தான் நேரு ஆட்சி செய்தார், பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி செஞ்சார். 9 வருஷம் ஆண்ட ஆட்சி இன்று வரை